மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் இரண்டு வகையானவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒருவரை நாம் ஏஜென்ட் என்கிறோம், இன்னொருத்தரை கேட்டலிஸ்ட் என்கிறோம். நேரடியாக அரசியலில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ். ஆனால் கருத்து ரீதியாக அதற்கு ஊக்கத்தை அளிப்பவர்கள் எல்லாம் கேட்டலிஸ்ட். அப்போ ரைட் விங் இந்துத்துவாக்கான கேட்டலிஸ்டில் வந்து மிக முக்கியமான ஒரு நபர் தான் குருமூர்த்தி. அப்போ இந்த கேட்டலிஸ்ட்டுங்களை புரிந்து கொள்வதற்கு, ஏஜென்ட்டுகளை புரிந்து கொள்வதற்கான மொழியை வைத்து கொண்டு நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏஜென்ட்டுகளை புரிந்து கொள்ள இப்போ உதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஆர்டிஐ போட்டு எடுத்துடலாம். அப்போ நான் வந்து அதிகாரத்தில் இருந்தால்தான் ஏஜென்ட்டுகளுக்கான வழிமுறையை பயன்படுத்த முடியும். ஆனால் அட்வைசரி ரோல் ப்ளே பண்ணுவதன் மூலமாக அரசியலில் ஒருத்தர் ஈடுபடுறாங்கன்னா அதை கொண்டு வருவதற்கான இன்வெஸ்டிகேஷன் முறையே வேறவாக இருக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷனை தான் வந்து சுஜாதா வந்து ரொம்ப திறம்பட பண்ணியிருக்காங்க. இந்த சுஜாதாவுடைய இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எக்கச்சக்கமான ஓரல் டெஸ்டிமனிஸ் இருக்குது, இன்னொன்று வந்து தரவுகளில் வந்து தொகுக்கிறாங்க. அப்போ தரவுகள் வந்து ஓரல் டெஸ்டிமனிக்கு வந்து என்டாஸ் பண்ணுது. அப்போ இந்த பேலன்ஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அந்த ஓரல் டெஸ்டிமனியும் தரவுகளையும், அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ஏஜென்ட்டுகளை வந்து எதிர்கொள்வதற்கான மிக முக்கியமான டூலாக மாறி இருக்குது. ஏன் ஏஜென்ட்டுகளை நாம் கவலைப்படுறோம், ஏன் கேட்டலிஸ்ட்டுகளை பற்றி கவலைப்படுறோம் அப்படின்ற கேள்வி வரும்போது, ஃபாசிசத்தை உருவாக்கியது ஹிட்லர் மட்டுமல்ல, லெனி ரீஃபென்ஸ்தால் போன்ற ஒரு தலைவர்கள் தான் என்னேபிளர்ஸாக இருந்தாங்க. இப்போ என்னேபிளர் வந்து ஃபாசிஸ்டுகளை தலைவர்களாக இருப்பவர்களை விட மிக பயங்கரமானவர்கள்ன்றது தான் ஜெர்மனிய வரலாறு நமக்கு கொடுத்த பாடம். நம்ம சூழலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னேபிளரில் ஒருவரை பற்றி முதன் முதலில் சிஸ்டமேட்டிக்காக பண்ண ஒரு ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்னால நமக்கு கிடைச்ச முக்கிய பாடம் என்ன? முக்கிய பாடம்ங்கிறது வந்து இங்கே ஹோலி கவ் கிடையாது. இங்கே வந்து எம்பத்தி இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டால் அதை எங்களால் அந்த குற்றங்களை வந்து சுட்டி காட்டுற வல்லமே எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை. இந்த பார்வைங்கிறது வந்து நமக்கு உடனடியெல்லாம் வரல. 2014 இந்த ஆட்சி வந்த பிறகு மத்தியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து உணரும்போது தான் இதோடைய முக்கியத்துவம் வெளியே வருது. எப்படி வந்து பிஜேபியுடைய செகண்ட் டேர்முக்கு அப்புறம் திராவிட இயக்கம்னா என்ன, சோஷியல் ஸ்பெண்டிங்னா என்னங்கிறத பற்றிலாம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுக்கிதோ. இப்போ ரஞ்சன்லாம் வந்து அன்னைக்குலாம்லேருந்து சொன்ன அந்த இதையெல்லாம் வந்து சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியும், எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி தான் அவங்களுக்கு புரியுது. அது புரிய ஆரம்பிக்கிறதுக்கே அவங்களுடைய செகண்ட் டேர்ம் வருது, தேவைப்படுது. அந்த செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த கொற்றை வந்து வெளியே வருது. இந்த கொற்றை வெளியே வரும்போது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான பாடம் என்ன? நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரங்களை ஒருத்தர் கையெழுத்து கொண்டால் அதை கேள்வி கேட்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே இது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் இதை எப்படி சொல்கிறது, இதற்கான ஆய்வுகள் எப்படி பண்ணுறது? நீங்கள் வந்து இப்போ குருமூர்த்திக்கு எதிர்க்க வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்துட முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்கிறேன்னு ஒரு கிளப் மென்டாலிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், கிளப் மென்டாலிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷனை மாற்றணும்னா அதுக்கான முறை என்ன? அப்போ இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற மிகப்பெரிய சிக்கல்கள் அனைத்துக்கும் இந்த கொற்றை வந்து ஒரு விதத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டிக் டூலாகவே வந்திருக்கு. அந்த ஜேர்னலிஸ்டிக் டூலுக்குள்ளே வந்து நான் பார்க்குற ரெண்டு முக்கியமான விஷயங்கள், வெறும் தரவுகள் போட்டிங்கன்னா அது வந்து கெசட்டாக சுருங்கிடலாம்,
வெறும் ஓரல் ஹிஸ்ட்ரியாக போட்டிங்கன்னா அது காசிப்பாக மாறிடலாம். ஆனால் இந்த காசிப்பாகவும் மாறாமல் இதுவாகவும் ஒரு கெசட்டாகவும் மாறாமல் சுவாரஸ்யத்தினுடன் தரவுகளின் அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை எடுத்து சொல்கிறது தான் லாங் ஃபார்ம் ஜேர்னலிசம் உடைய மிக முக்கியமான வெற்றி. இந்த லாங் ஃபார்ம் ஜேர்னலிசம் உள்ள நம்ம ஊரில் இருந்து வந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து வந்த மிக முக்கியமான லாங் ஃபார்ம் ஜேர்னலிசம் இது. நீங்கள் வந்து இப்போ ஆர்டிக்கல் 370க்கு அப்புறம் அவங்க அனுராதா பசின் வந்து ஆர்டிக்கல் பண்ண ஒரு ஒர்க்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்த விஷயங்கள். தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு மிக முக்கியமான லாங் ஃபார்ம் ரிப்போர்ட்டாச்சு வந்து இந்த இது. பொதுவாக என்ன இன்டர்வியூ கொடுத்த ஒரு கட்டுரையை பற்றி வெளியீட்டில் நான் பேசுகிறதே கிடையாது. இந்த கட்டுரையில் வந்து என்னையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இங்கே வந்து பேசுகிறதுக்கான ஒரே ஒரு காரணம், இன்றைக்கி வந்து ஒரு பெரும் நெருக்கடியை நாம் சந்திக்கிறோம். இந்த நெருக்கடி வந்து என்னென்ன, ஊடகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியே ஒரு குழப்பங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான குழப்பங்கிறது வந்து ஊடகத்தில் இருப்பவர்கள் வந்து இந்நிலை எடுக்கலாமா, அரசியல் நிலை எடுக்கலாமான்னு. ஊடகத்தில் இருக்கிறவங்க வந்து அரசியல் நிலை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு 100 வருட பாரம்பரியம். டெல்லிங் த ட்ரூத், டேக்கிங் த சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இன்ஃபேக்ட் என்ராம் பற்றின ஒரு தொகுப்பு ஒன்று வந்தது, அந்த தொகுப்புக்கான தலைப்பே டேக்கிங் சைட்ஸ் அண்ட் டெல்லிங் த ட்ரூத் அப்படிங்கிறது தான். மிக முக்கியமான ஊடகங்கள்லாம் வந்து தேர்தலில் வந்து என்டோர்ஸே பண்ணியிருக்காங்க, இவங்க தான் எங்கள் கேண்டிடேட் அப்படின்னு. நியூயார்க் டைம்ஸ் என்டோர்ஸ் பண்ணியிருக்கு, வாஷிங்டன் போஸ்ட் என்டோர்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து நிலை எடுப்பது அப்படிங்கிறதுக்கும் ஊடகத்தன்மை, ஊடக தர்மம் அப்படிங்கிறது வந்து நிலை எடுக்காத ஒரு நடுநிலை குருடர் அப்படியாக இருக்க முடியாது. ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் தீயதாக இருக்கும்போது நல்லதின் பக்கம் நிற்பதும் சாமானியர்களுக்கு பெரும் அவதிகள் ஏற்படும் போது சாமானியர்கள் பக்கம் இருப்பதும் ரொம்ப முக்கியம். இதில் போய் ஒரு நியூட்ரலிட்டின்னு ஒரு விஷயம் இல்லை. இதில் நியூட்ரலிட்டின்னு சொன்னோம்னா ப்ரே அண்ட் ப்ரிடேட்டரை வந்து போட்டு குழப்பிக்கிற ஒரு தன்மை அது. அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த கேரவனுடைய லாங் ஃபார்ம் ஜேர்னலிசம் வந்து ரொம்ப தெளிவாக நிலை எடுக்கிறாங்க. நிலை எடுப்பது மிக மிக அவசியம். நிலை எடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. அது வந்து ஊடக தர்மத்தின் மிக முக்கியமான ஒரு பார்வையாக நான் நினைக்கிறேன். இதை சிறப்பாக செஞ்ச சுஜாதாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னை கூட அழகாக பேசக்கூடியவர்கள். அதனால் வந்து நீங்கள் பேசிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.